ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட் வெட்டிங் பிளேசர் ஃபார் மென் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஓரளவுக்கு ரீசனபிள் அண்ட் சீப் ப்ரைஸில் எப்படி வந்து நீங்கள் வெட்டிங் பிளேசர் வந்து சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி லைக் ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து லைக் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது போக இப்போ நான் காமிச்ச இல்லையா பிளேசர்ஸ், இது எல்லாமே வந்து என்னோட சொந்த பிளேசர்ஸ். என்னோட மேரேஜ் அப்புறமா என்கேஜ்மெண்ட் அப்புறமா ரிசப்ஷனுக்கு நான் உட்காந்து மெனக்கெட்டு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண பிளேசர்ஸ். ஸோ அந்த வெட்டிங் பிளேசர் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிளேசர் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேசர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் பிளேசரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட் ஃபினிஷில் வந்து வரும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக வந்துருக்கும் வெல்வெட் பிளேசர். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5500 ரூபாய். எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. சரிங்களா, நான் இந்த ரொம்ப பிராண்டடாலாம் நான் போக மாட்டேன். எப்பயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், பார்க்கவும் செம்ம ரிச் குவாலிட்டியாக இருக்கணும், அண்ட் மெட்டீரியலும் பயங்கரமாக இருக்கணும், அண்ட் வேறு லெவலில் இருக்கணுன்ற மாதிரி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி 3 வாரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கடையில் எனக்கு கிடச்சி சரவணா ஸ்டோர்ஸில் வந்து நான் வாங்கினேன். அண்ட் இந்த பிளேசர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேடில் இருக்கும். லைட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் மாதிரி தெரியும், அண்ட் கரெக்டான லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெல்வெட் ஷைனில் ப்ளூ மாதிரி, நல்லா வெல்வெட்டி ப்ளூ மாதிரி தெரியும். இந்த பிளேசருக்கு வந்து நீங்கள் ஒரு பிளாக் வெல்வெட் பேண்ட், ரொம்ப வந்து ஜகஜகன்னு இல்லாமல் ஒரு மாதிரி நீட் ஃபினிஷில் பிளாக் வெல்வெட் பேண்ட் வந்து போடலாம். நானும் அதான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங் ஷூஸ் வந்து போடலாம். இதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 800 ரூபீஸ். நம்ப முடியல. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து இறங்கி தேர்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஷூஸே வந்து கிடைக்கும் சீப் ரேட்டில். ஸோ இந்த பிளேசர் ஒரு வெல்வெட் பிளாக் பேண்ட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் ஷூஸ் பார்க்கவே செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மூணும் போட்டிங்கன்னா செம்ம காம்போவாக இருக்கும். என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் எல்லோரும் பார்த்து சொன்னது அதுதான், பிளேசர் செம்மையாக இருக்குது, செம்ம லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளேசர் வந்து நான் சொன்ன மாதிரி 5600 ரூபீஸ், பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபீஸ், ஸோ 6400 ரூபீஸ், அப்புறம் இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7200 ரூபீஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட்டே வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாலாம் போல. இந்த அசம்பிள் செட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிளேசர் தனி பேண்ட் தனி அப்புறம் ஷூ தனியாக வாங்கி சிம்பிளாக வந்து நான் முடிச்சிட்டேன். அண்ட் செம்ம லுக் வந்து இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் ஒயிட் ஷர்ட்டும் போடலாம், அப்படி இல்லைன்னா பிளாக் ஷர்ட்டும் வந்து போடலாம். பிளாக் போடுறீங்க அப்படின்னா நல்லா வெல்வெட் பிளாக் ஒரு ஷைனிங் பிளாக்கில் வந்து போடுங்க. அதே மாதிரி ஒயிட் போடுறீங்கன்னா ரொம்ப காட்டனாக இல்லாமல் கொஞ்சம் ஷைனி ஒயிட்டாக வந்து போடுங்க, செம்மையாக இருக்கும். அண்ட் நான் வந்து ஷைனி ஒயிட் தான் வந்து போட்டிருப்பேன். அண்ட் செகண்ட் பிளேசர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நான் மேரேஜ்க்கு போட்டது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீப் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, பட் பார்த்து பார்த்து வாங்கினது. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோடய வெட்டிங் பிளேசர். வெட்டிங்க்கு இது தான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட் வந்து போட்டிருப்பேன். அண்ட் உள்ளே வந்து இன்னொரு ஒரு வெயிஸ்ட் கோட்டும் வந்து வரும். வெயிஸ்ட் கோட் போட்டு நீங்கள் போடலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். பட் வெயிஸ்ட் கோட் போடாமலும் வந்து போடலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நான் வந்து வெயிஸ்ட் கோட் போடாமல் தான் வந்து போட்டிருப்பேன். இது பார்க்க வந்து சிம்பிளாக கிரே கலர் மாதிரி தெரியும், பட் சிம்பிள் கிடையாது. லைட் இதில் படும்போது செம்ம ஷைனிங்காக வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டோட பயங்கரமாக மேட்ச் பண்ணலாம். அண்ட் பேண்ட்டும் வந்து இதே கோட் கலருக்கும் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக வந்து இதோடவே வந்துடும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி ரெட் டை வந்து நான் இதுக்கு வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளாக் ஷர்ட்டு ரெட் டை அதுவே வந்து ஒரு செம்ம லுக் வந்து கொடுக்கும். அண்ட் அதுக்கு மேலே இந்த பிளேசர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செம்ம ப்ரீமியமாக செம்ம நீட்டாக வந்து ஒரு லுக் இருக்கும். ரொம்ப வந்து அந்த கச்சரா மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செம்ம டாப் கிளாஸ் ஃபினிஷோடு வந்து உங்களுக்கு இருக்கும். ரேமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதே கோட் வந்து 30,000 ரூபாய் 35,000 ரூபாய்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பிராண்டாக தேடி அலைஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாண்டில் வந்து எனக்கு இதே பிளேசர் ரேமண்டில் 30,000 ரூபாய் சொன்ன அதே பிளேசர் வந்து வித் வெயிஸ்ட் கோட்டோடவே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9,800 ரூபீஸ்க்கு வந்து கிடச்சிது. ஸோ செம்ம ஆஃபர் மாதிரி வந்து கிடச்சிது அந்த டைமில். பட் இதுக்கும் சும்மா இல்லை, நான் ரொம்ப மெனக்கெட்டு தேடி தான் வந்து கிடச்சிச்சு. நீங்கள் தேடாமல் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான பிளேசர்ஸ்லாம் வந்து சீப் ரேட்டில் கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா தேடணும். ஸோ உள்ளே வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டு அப்புறம் ஒரு ரெட் டை அதுக்கு மேலே இந்த பிளேசரு அதுக்கப்புறம் அதே இந்த ஷைனிங் பிளாக் ஷூ போட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்னோடய வெட்டிங்க்கு வந்து நான் இதுதான் போட்டிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிளேசர் செம்மையாக இருக்குது, செம்ம ஃபிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம். இதுக்கு முன்னாடி காமிச்ச பிளேசரும் எம் தான், இதுவுமே வந்து சைஸ் எம் தான். பிளேசரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷைனி பிளாக் அப்படி இல்லைனா வெல்வெட் ப்ளூ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஷைனி கிரே வந்து நீங்கள் போகலாம். செம்ம ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், உங்களோட பர்சனாலிட்டியும் செம்மையாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் வெட்டிங் பிளேசர், இது வந்து பிளேசர் கிடையாது, ஷேர்வானின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசப்ஷனுக்கு போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேவரெட்டு, பயங்கரமான கலரு. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். டட்டடாங்,
ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ரிச்சா. இந்த ஷர்ட் நல்லாயிருக்குன்னு நினச்சிருப்பீங்க, பட் இது பக்கத்தில் பார்க்கும்போது என் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிச்சைக்காரதனமாக இருக்குன்னு. ஸோ செம்ம ரிச் லுக்கு, செம்ம ப்ரீமியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது, இதை வியர் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. என்னோடய வெட்டிங் ரிசப்ஷனுக்கு தான் நான் இதை போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ எல்லாருமே பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அந்த ஷைன் மட்டும் நீங்கள் பாருங்கள். இதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இதை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா மேபி ஒரு 20-25,000 இருக்கும்னு நினச்சிருப்பீங்க, பட் அதுதான் இல்லை. இதோட விலையுமே பார்த்திங்கன்னா வெறும் 9,800 rupees தான், அண்ட் வித் பேண்ட்டோட உங்களுக்கு வந்து வந்துடும். பட் ஷூ வந்து இதுக்கு நான் தனியாக வந்து வாங்கியிருந்தேன். ஷூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெல்வெட் தான், பட் வந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெரூன் ஃபினிஷில் வந்து வரும். இந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெரூன் ஃபினிஷில் ஷூ வந்து வாங்கியிருந்தேன். ஷூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 700 rupees சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஷூவுமே பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியமாக செம்ம ரிச்சாக வந்து தெரியுது இல்லையா, அண்ட் இதோட செம்மையாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர்வானி மட்டும் போட்டுட்டு இதோட செட்டாக வந்து ஒரு பிளாக் பேண்ட் வரும், நார்மல் பிளாக் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ரீமியம் லுக் கிடைக்கும். அதோட இந்த ஷூவை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அவள் தான், வேறு எதுவுமே பண்ணல, மேக்கப் கூட நான் போடலை. ஸோ முழுக்க முழுக்க இந்த ட்ரெஸ்ஸு நம்பி தான் போனின்னேன். செம்ம ரிச்சாக வந்து தூக்கி கொடுத்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்கும் இது. அண்ட் இதையே நீங்கள் வந்து உங்களோட வெட்டிங்க்கும் போடலாம். எனக்கு வந்து செம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இதே வெட்டிங்க்கு போடலாமா அப்படின்ற மாதிரி செம்ம தாட் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சஜஷன் கேட்டப்போ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதே வெட்டிங்க்கு போகிற அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட்டு எனக்கு என்னமோ தெரில, எனக்கு பிளேசர் தான் போகணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து வெட்டிங்க்கு பிளேசரே வந்து போட்டேன், பட் இதை வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்து போட்டேன். செம்மையாக இருந்துச்சு. 9,800 rupeesக்கு சீரியஸ்லி வேறு லெவல் வர்த்து. இதை நீங்கள் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 9,800 rupeesன்னு சொல்லலை அப்படின்னா இதை பார்க்குறவங்க எல்லாருமே செம்ம காஸ்ட்லி அப்படின்னு தான் நினைப்பாங்க. அண்ட் இது வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்திஸ் போட்டிக்கில் வந்து வாங்கினோம். டி நகர் கிட்டே வந்து வரும் போத்திஸ் போட்டிக்கு. ஸோ அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு சீப் ரேட்லேயே கிடச்சிச்சு. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் போட்டிருந்தாங்க ரேட்டு, செம்ம கடுப்பாக பார்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட லிங்க்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டோட லிங்க் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு நான் தேடி பார்க்குறேன், கிடச்சிச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் தயவு செஞ்சு ஷாப்பில் போய் வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸில் போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு சீப்பாக, அப்படி இல்லைனா போத்திஸ் போங்க, பொட்டிக்கில் போ. இந்த மாதிரி ஷேர்வான் எடுக்கிறீங்கன்னா போத்திஸ் பொட்டிக்கு போங்க. அப்படி இல்லாமல் பிராண்டட் போக போகிறீங்க, இந்த ரேமண்டு, ஆலன் சோலி அந்த மாதிரி பிராண்டட்ஸ்லாம் போக போகிறீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து பீட்டர் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா பீட்டர் இங்கிலாண்டில் ஓரளவுக்கு வந்து கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பையன் இருக்கான் இல்லையா அயான், ஸோ அவனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் கம்ப்ளீட்லி பேபி கேர் மெத்தட்ஸு, ஃபாதர் அண்ட் சன் வ்ளாக்ஸு, பேபி எப்படி பார்த்துக்கணும், எப்படி தூக்கணும், எப்படி ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு எப்படி ஏப்பமோட வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், போட்டுட்டும் இருக்கேன். அது எல்லாத்துக்கும் மேலே பேபி கேர் ப்ராடக்ட்ஸு, பேபி சோப்ஸு, பேபி ஷாம்பூ, இந்த மாதிரி கம்ப்ளீட் பேபி கேர் வீடியோஸாக அதில் வந்து மேக் பண்ணுவேன். தயவு செஞ்சு அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நியூ பேரண்ட்டாக இருந்தீங்க இல்லை இனிமேல் பேரண்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.